எங்க போறீங்க? திருட யார் இவ? மனுஷ காலங்காத்தால வேலை வெட்டி பார்க்கவனா? கிளம்பும் போதே எங்க போறீங்க? ஏது போறீங்கன்னு அபசகுணமா கேள்வி கேட்டுட்டு. அபசகுணமாவே இருக்கட்டும். எங்க போறீங்க? கடைக்கு. போய் என்ன பண்ண போறீங்க? என்ன? விளையாடுறியா? நீங்க தான் விளையாடுறீங்க. வியாபாரம் நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு குமாரை அடிச்சிட்டு இருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும்? பாவம் அண்ணே. உங்களை கூட பிறந்த பொறுப்பா நினைச்சி உதவி பண்ணாங்க. போதா குறைக்கு 50000 ரூபாய் பணத்தை வேற வாங்கி கொடுத்தாங்க. எல்லாதே அழிச்சிட்டு வந்து இப்படி நிக்கிறீங்க. உருப்படுவீங்களா நீங்க? நேரமும் காலமும் கை கூடி வரலனா நான் என்னடி செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? எங்க மூணு பேர் தலையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு எக்கேர் வேணா கெட்டு போங்க. ஏய் என்னடி வர வர பேச்சு ரொம்ப ஓவரா போகுது. மனுஷன் திருந்த கூடாதுப்பா. இன்னேரம் பழைய சுந்தரா இருந்தா கடையெல்லாம் வித்து காலி பண்ணிட்டு இருப்பேன். அப்படி செஞ்சாதானே உங்களுக்கு புத்தி வரும். ஏய் என்ன சாவி இருந்தா தான கடைக்கு போவீங்க? இனிமே உங்ககிட்ட சாவி கொடுக்க முடியாது. இங்க பாரு, என்கிட்ட தகராறு பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா சாவியை கொடு. ஏன் உசுரே போனாலும் சாவி கொடுக்க முடியாது. சாவியை குடுறே. கொடுக்க முடியாது. குடு, டைம் ஆயிடுச்சு. சாவி கொடுக்க முடியாது. என்ன கொன்னு போட்டாலும் சாவி கொடுக்க மாட்டேன். சாவி கொடு முதல்ல. கொடுக்க மாட்டேன். கைய விடு. கொடுக்க முடியாது சொல்றேனா? அப்பா அம்மா அடிக்கிறாரு. என்ன பழையபடி ஆரம்பிச்சாச்சா? இல்ல அதெல்லாம் நல்ல போய் சொல்றாரே. நீ நீங்க வச்சு கொடுத்த கடைய மொத்தமா அழிச்சிட்டாரு. கடைய வித்துறவேன பயமுறுத்துறாரு. இல்ல நான் மிரட்டல, கடை சாவி கேட்டேன். இனிமே கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவகிட்ட சாவி கேட்க வேண்டாம். சாவி இருந்தா தான் கடை திறக்க முடியுமா? ஆயிரத்தெட்டு வழி இருக்கு. நீங்க பூட்டவனாலும் உடைப்பீங்க. ஆனா அப்படி ஏதாவது பண்ணீங்க தயதாட்சணியமே பார்க்க மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சுந்தர், நீங்க பிசினஸ்ல தோத்து போயிருந்தா கூட நான் உங்களை மன்னிச்சிருப்பேன். ஆனா நீங்க பண்ணது துரோகம். நம்பினவங்களை ஏமாத்திட்டீங்க. வந்து நான் போதும் போங்க ப்ளீஸ். இப்ப என்ன நீ பண்றது? அந்த சாவியை கொடு. கடை என்ன பண்ண போறோம் சொல்றேன். ஏய் இப்படி ஆயிட்டே?
நீ தான இப்படி ஆக்கிட்ட சைக்கோ மாதிரி பேசாத மாதிரி இல்ல சைக்கோ தான் நீ மட்டும் என்ன லவ் பண்ணனா சைக்கோ தான் மெண்டல் தான் லூசு தான் பைத்தியம் தான் ஓ மேல ச்சே போடி போ எங்க போவே ஒரு 2 இயர்ஸ் அப்படியே பின்னாடி போய் வச்சு பாரு உன்னை இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கழுத மாதிரி உனக்கு எடுத்த டிக்கெட் தின்ன அண்ணி கால்ல விழுந்த அவங்க கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொன்னேன் தாத்தாவை அட்ஜஸ்ட் பண்ண இவ்ளோவும் பண்ண என்ன அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டேன் எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்ண பண்ணிக்கிட்டு தான் இருக்க நான் இன்சல்ட் பண்ண உண்மை தான் சொன்னேன் அத தான் பொய்யாக்குன்றேன் முடியாது நீ என்ன தங்க வச்சது நல்ல எண்ணத்துல தான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு உள்ளார்த்தம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல 5 நிமிஷம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே ஆதாயம் தேடுற உலகம் இது ஒண்ணே இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கேன் எவ்வளவு ஸ்ட்ரெயின் உனக்குள்ள இருக்குறது காதல் இல்ல உன்ன ஆராய்ச்சி பண்ண சொல்லல யோசிக்க சொல்றேன் நல்லா யோசி நிறைய டைம் எடுத்துக்கோ ஆனா முடிவு மட்டும் மாத்திக்கோ எப்ப சொன்னாலும் என் முடிவு தான் திரும்ப திரும்ப அதே சொல்லாத யோசிக்க தானே சொன்னா அதுக்குள்ள என்ன அவசரம் நீ ரொம்ப நல்லவன் நினைச்சேன் பாபு நல்லவன் தான் இன்னும் நல்லவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான் ஆனா நீ கிடைக்கணும்ன்றதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்க்கு போக தயாரா இருக்கேன் நான் நல்லவனா இருக்கறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்கு ப்ளீஸ் யோசி எங்க கிளம்பிட்டா ட்ரஸ்ட் விஷயமா ஒரு மீட்டிங் வரதுக்கு லேட் ஆமா அப்ப நான் தனியா இருக்கணுமா வேணா ஒரு 40 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டு போறேன் இத பார் ஜஸ்ட் 3 hours ஒரு படம் பார்க்கற நேரம் ஏதா சிடி எடுத்து போட்டு பாரு அதுக்குள்ள நானே வந்துருவேன் போர் அடிக்கு மேடம் அப்ப நீயும் கூட வா லாயர் வீட்டுக்கு தானே போற அங்க எப்படி நான் வரது ஏன் வரதுல என்ன தப்பு இருக்கு அங்க ராதிகா இருப்பா இருக்கட்டும் அவ உன என்ன பண்ணப் போற? உனக்கு எதுமே புரியாது. நான் அவளோ மீட் பண்ணிட்டேனா எனக்கு டெலிகேட்டா இருக்கும். அவளுக்கு டெலிகேட்டா இருக்கும். இதுல டெலிகேட்டா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன பார்த்தானே கோபப்படுவா. திரும்பி திரும்பி ஒருத்தங்கள டெம்ப்ட் பண்றது ரொம்ப தப்பு. நபர் நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல இருக்காவ. இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. விட்டு தள்ளு. நீ வாட்டுக்கு வா. இல்ல நீ போய் சீக்கிரமா வா. சரி ஓகே. பை. ஹரி என்னம்மா எனக்கு போர் அடிக்குமே அப்ப கதவை மூடிக்கிட்டு தங்கு தங்குன் குதி ஏய் இந்த பார் மோனிகா 5 நிமிஷம் டைம் தரேன் வரியா இல்லையா முடிவு பண்ணி சொல்லு சரி நீ மட்டும் போயிடு வா அண்ணா உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கறதா மறந்துறாத சீக்கிரமா வா ஓகே ஹரி என்னம்மா ராதிகாவ பார்த்தேனா நல்லா சிரிச்சு பேசு என்ன எங்க சிரிக்காத அங்க போய் சிரி எங்க நானும் அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு தான் பேசுறேன் ஆனா அது மொறச்சிட்டே போகுது நானா அவளை விட்டு விலகி இல்ல அவ தான் டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திட்ட காதலுக்கு தூரமும் இடைவெளியும் ஒரு தடையே இல்ல அவ எங்க இருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணிட்டேன் பொறாமையா இருக்குடா ஏன் நான்சென்ஸ் உன்னைய அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கறா எனக்கு என்ன லவ் பண்ண போல இருக்கு தெரியுமா அப்ப நீ என்ன லவ் பண்ணு இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நான் லவ் பண்றேன் ஆமா இவர் பெரிய ஏசுநாதர் போடா ஏச்சி கேளு காதல ஒரு கமிட்மென்ட்டா என்னால செய்ய முடியாதுமா இத்தனை மணிக்கு மீட் பண்ணனும் இத்தனை மணிக்கு அங்க வரணும் இத்தனை மணிக்கு போன் பண்ணனும் பின்னாடியே திரியணும் பர்த்டேனா gift வாங்கி தரணும் மறந்துட்டா திட்டு வாங்கிக்கணும் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல காதல் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல உணர வேண்டிய விஷயம் நல்ல டெஃபினிஷன் முடிஞ்சா லவ் பத்தி ஒரு புக் எழுது ட்ரை பண்றேன் டேய் போயிடு சீக்கிரம் வா சரி ராதிகா பார்த்து நல்லா பேசு சரி வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா சரி இப்போ நான் போலாமா இல்ல மறுபடியும் கூப்பிடுயா படா முட்டாள் படி
என்னமா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு பணம் வேணுமா என்னன்னு சொன்னதனே எனக்கும் தெரியும் பயமா இருக்கு ஏ சொல்ல தெரியல انا பயமா இருக்கு பயப்படாம சொல்லு பாபு பாபு கேன்ன அவன் அன்னைக்கு நான் லவ் பண்ணலன்னு சொன்னதுல இருந்து அவனோட ஆட்டிட்யூட் சரியில்ல என்ன பார்த்து பேசுறது பழகுறது எல்லாமே தப்பா இருக்கு பாவம்மா பாபு அவன சின்சியரா லவ் பண்ணா நீ ரெஃப்யூஸ் பண்ணிட்ட அதனால தத்து புத்துன ஏதோ சொல்லிட்டு திரியறான் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத போக போக சரியாயிடும் இல்ல அண்ணி அவன் எந்த எக்ஸ்டென்ட்க்கும் போவேன்னு மிரட்டறான் சீச்சி அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல அவனுக்கு அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது நீ போ வேலைய பாரு அவனுக்கு அன்பு வேற காதல் வேறன்னு தெரியல என்ன அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான் நீ கூட தான் அவனை புரிஞ்சிக்கல போ படி போ போ வேலைய பாரு நான் யோசிக்க தானே சொன்னேன் அப்புறம் என்ன கம்ப்ளைன்ட் நீ என்னதான் கம்ப்ளைன்ட் பண்ணாலும் யாரும் என்ன நம்ப மாட்டாங்க சோ யோசி சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்னாச்சு உட்கார வேண்டியதுதானே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க நைஸ் சாங் அது வீட்ல ஒரு குட்டி சாத்தா இருக்கு அது போட்டுருக்கோம் ரஞ்சி என்ன மாமா டேப் ஆஃப் பண்ணு இதோ வாங்க சார் மேல போய் பேசுங்க சார் சார் என்ன வேணும் வக்கீல் ராமநாதன் சார் இருக்காங்களா நீங்க யாரு கேஸ் விஷயமா பார்க்கணும் உட்காருங்க மாமா உங்களை தேடி யாரோ கிளையண்ட் வந்திருக்காரு உள்ள கூப்பிட்டுமா தப்பா சொல்றேன் என்ன தேடி யாரோ வர மாட்டாங்க உன் புருஷன் தேடி தான் வந்திருப்பான் இல்ல இல்ல அவர் உங்க பேர் தான் சொல்றாரு அப்போ முத்தையா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா அவர் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரே இல்ல மாமா நீ ரெக்கமெண்ட் பண்ணியா
இல்ல மாமா உங்களுக்கு ஏன் என் மேல இவ்ளோ கோவம் கடல் தண்ணில கால் வெச்சி நின்னா சுகமாதா இருக்கும் ஆனா அது நமக்கு தெரியாமலே நம்ம கால் கடியில குறி பழிக்கும் அப்படி ஆயிப்போச்சு இந்த வீட்டு வாசல்ல யாராவது வந்து வக்கீல் ஐயா இருக்காங்களான்னு கேட்டா அது என்ன மட்டும்தான் எல்லாத்தையும் நீ மாத்திட்டியே யாரோ வராங்க மாலை போடுறாங்க போறாங்க யாரோ வராங்க 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க போறாங்க முத்தையா பெரிய ஆள் ஆயிட்டா ஆக்கிட்ட என்ன மாமா இது அவரோட வளர்ச்சியை பாத்து ப்ளீஸ் எதேதோ சொல்லி என் மனசு மாத்துறது ட்ரை பண்ணாதே ना नाना इरके नी नी आये रे अपने दाने यूं दिख रखो नींगला ये देतो कर्पण पढ़ने के लिए ये संगड़ पढ़ रही हैं नींगे ये टडी पांचा अवर पदना रडी पाये रहे इधर लेने तपर के मुप्पत रेंडाडी वैनालो पाये तो हाना मुख वड़े अम्मे पाते के कत्तो कुड़ कोण्डी नींगले ये प्री कालवारी उड़ मरी पेश रहीले ना ये मामा ये पपतालो उंगला पति मट्टू में योशी करेंगे मत्ता उंगला पति योशी गए ना सेल्फिश दा ये न पति मट्टू दा योशी पे ये न के नांदा मुखियों दैट्स ऑल इप्पो ये ला मुताया कोटक बंदा ये लारो एडिंदर चिन्नी ने विश पन रंगा ये ना प्रेसिडेंट आ ना एडिंदर चिन्नी के माटा ये देख निकनो ये न का वो प्रेसिडेंट ही लिए यार ये दर पाक लिए ये मामा निकनो प्लीज अंद केस मुताया टेक अप अंदर प्लीज मनस नाप्लोषम பெத்தை தாய் எங்கயாச்சும் மகளுக்கு கெடுதி பண்ணுவாளா என்ன மருந்தோ மாயமோ என் பொண்ணு இப்படி ஆயிட்டா இப்பெல்லாம் நான் கண்ணை மூடினா கண்ணுக்குள்ள கடவுள் தெரியிறது இல்ல நீயும் ஈஸ்வரியும் தான் அப்படியே ஜோடியா கண்ணுக்குள்ள தெரியறீங்க அத்த நீங்க எனக்கு ஆதரவா இருப்பீங்கன்னு இத்தனை நாள் நான் புரிஞ்சிக்கவே இல்ல இப்ப புரிஞ்சிட்ட இல்ல தவார் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது ये प्रिया ची ईश्वरीय कट्टी के। Once more please। हैं? इन्नर को सुलगा? नी येन्ना सेवियो येद सेवियो ईश्वरीय नी दां कट्टी करनो। येनक दां वार्क के सेरिया आमे अल। येन मगल काव दो एक नल्ला वार्क के वो नोड़ा आमे अल। इंदा कन्ने? हाँ। उपमा பின்ன என்னமா எப்போ கோவத்துல வா தனி குடுத்துலாம் போயிரலாம்னு சொன்னா கூட ஐயோ வேண்டாம் இங்கே இருக்கலாம்னு சொல்லி வாயை அடைச்சிடுவ இப்போ நீ எப்படி சொல்ற தனியா வீடு பாத்து போறதாங்க தப்பு ஆபீஸ் போறதுல தப்பே இல்ல இது உங்க அப்பாக்கு நீங்க செய்யற மரியாதை எனக்கு புரியல இந்த வீட்டுக்கு கேஸ் எடுத்துட்டு வரவங்க தன்னை தேடி வராம தன் பையனை தேடி வராங்களேன்னு அவருக்குள்ள ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு அதனால தான் தனியா ஆபீஸ் போடலாம்னு சொல்றேன் அவரோட ஈகோ திருப்தி படுத்துறதுக்காக நான் தனியா ஆபீஸ் போடணுமா ஏமா என் வளர்ச்சி பார்த்து அவர் பெருமைதான படணும் ஏன் பொறாமை படணும் அதுதாங்க உங்க அப்பா தொழில்ல போட்டி இருந்தா அவரால அது சகஜமா எடுத்துக்க முடியாது ஆமா ஆமா நீ லா பிராக்டீஸ் பண்ண கூடாதுன்னு சத்தியம் வாங்குனவராச்சே இப்ப அதெல்லாம் எதுக்குங்க தனி ஆபீஸ் போடணும் அந்த விஷயத்துக்கு வந்து அது எனக்கு அவசியமா தோணல ஏமா இவ்ளோ பெரிய வீட வச்சிக்கிட்டு என் கிளையன்ட்ஸ் நான் வெளியில மீட் பண்ணனா இது நல்லாவா இருக்கும் அவங்கள என்ன பேசுவாங்க யாரோ ஒரு மூணாவது மனுஷன் பேச்சு குடுக்குற முக்கியத்துவத்தை உங்க அப்பாவோட மனசு கொடுக்க மாட்டீங்களா இப்போ என்ன சொல்ல வர 30 35 வருஷமா ஜெயிச்சிட்டே இருக்கறவங்க
இந்த வீட்ல லாயரா தன கிடைக்காத முக்கியத்துவம் மத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவர் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அத அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றேன். ஒரு தகப்பனுக்கு புள்ளையா இல்லனாலும் ஒரு சீனியருக்கு ஜூனியரா இருந்து அவரோட மனசை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றதுல கொஞ்சமாவது உங்களுக்கு புரியும். நீ காப்பகமா